தொடுங்களே ஒண்ணு இல்ல தொடுங்க தொட்டிங்கள எல்லாம் பண்ணானா கொட்டுங்க ஓங்கி கொட்டுங்க கொட்டுங்கள சொல்றேன் கொட்டுங்க கொட்டு கொட்டு நல்லா கொட்டு ஏதா பண்ணானா நாம அன்னைக்கு இந்த வீடியோல போஸ்ட் ஆபீஸ் ரெக்யூர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 3162 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் ஏபிபிஎம் இப்படின்ட்டு ஒரு ரெண்டு விதமான போஸ்ட்டை அறிவிச்சிருக்காங்க ஒரு 3162 காலி பணியிடங்கள் இதற்கான கல்வி தகுதி ஜஸ்ட் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதுமானது உங்கள் மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு செலெக்ஷன் ஆர்டர் வரும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5000 வேக்கண்ட்டுக்கிட்ட இதே போஸ்ட்டுக்காக எடுத்தாங்க தமிழ்நாடு முழுவதும் அவங்களோட ப்ராசஸும் வேகமாக இருந்துச்சு அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே செலெக்ஷன் ஆர்டர் விட்டாங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பிபிஎம் மற்றும் ஏபிபிஎம் போஸ்ட்டுக்கான ப்ராசஸ் வேகமாக பண்ணாங்க போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து இந்த ரெக்யூர்மெண்ட்டில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 ரெஃபரன்ஸ் வரைக்கும் நீ கொடுத்துக்கலாம் அதாவது 5 இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா உங்கள் மார்க்கை வச்சு தான் கொடுப்பாங்க இப்போ உங்கள் மாவட்டத்தில் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அது அந்த வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் 5 இடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது எப்படி இப்போ உங்களுக்கு புரியலைன்னா நான் லாஸ்ட்டாக ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த பிபிஎம் ஏபிஎம் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12,000 to 14,500 வரைக்கும் சேலரி இருக்கும் அதாவது ஒரு 4 ஹவர் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லெவல் 2 பார்த்தீங்கன்னா அது 2 விதமாக பிரிச்சுருக்காங்க அதோட ஒர்க்கின் தன்மையை பொறுத்து சேலரி குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இமேஜை கொண்டு வராதுங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இப்படி தான் காமிப்பாங்க ஆனால் உள்ளே போய் சேர்ந்தப்பறம் உங்களுக்கான பெனிஃபிட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதற்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் 1/9/2020 30/9/2020 வரைக்கும் நீங்கள் இதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது ஆனால் அந்த லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு மஸ்ட் இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ் அதனால் தமிழ் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று அது ஒரு மொழிப்பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன லாங்குவேஜ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா 19வது நம்பரில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒரு முக்கிய பாடம் தமிழில் நீங்கள் அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎம் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு ரூம் வாங்க வேண்டியிருக்கும் அதாவது ஒரு 10க்கு 10 ரூம் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் தான் இதை ஏற்பாடு பண்ணிக்கணும் போன ட்ரிப்பு விட்ட அறிவிப்புலையும் இதே டீட்டெயில் தான் சொன்னாங்க இந்த ட்ரிப்பு அதே தான் சொல்லியிருக்காங்க 10க்கு 10 நீங்கள் ஒரு ஓன் அதாவது ஒரு வாடகைக்கு மாதிரி ஒரு ரூம் எடுக்கணும் அதில் தான் ஒரு டெஸ்க் ஒரு கம்ப்யூட்டர் ஃபேன் இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருட்களை இருக்கணும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தேவையான பொருள்லாம் இதெல்லாம் உங்கள் ஏற்பாட்டில் நீங்கள் செய்யணும் அதுவும் அந்த இடம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும் கீழ்த்தளத்தில் இருக்கணும் மேலெலாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு டீட்டெயிலாக எழுதி சொல்லிட்டாங்க மின்சாரம் அதாவது கரண்ட்டு டேபிள் பெஞ்ச் எல்லாமே ஃபுல் செட்டப்பாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணி உங்கள் செலவில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய மேட்ரு இல்லை உங்கள் வீட்டு பக்கத்திலேயே நீங்கள் இதற்கான வேலையை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் 5 ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் அந்த 5 ரெஃபரன்ஸில் உங்களுக்கு எதுலனாலும் உங்களுக்கு செலெக்ஷன் வரும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் கொடுக்காங்க இதில் ஒருத்தர் கேட்பீங்க எனக்கு ஓபிசி இல்லை பிசி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஆருக்கு போயிடுவீங்க அன்ரிசர்வ்டுக்கு போயிடுவீங்க நீங்கள் இப்போது வரைக்கும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் இப்போவுமே எடுத்துக்கலாம் ஒரு 3 நாளில் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துடும் அதனால் நீங்கள் இப்போவுமே உங்கள் பக்கத்தில் உள்ள சொசைட்டி பேங்கில் போய் நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு உங்கள் மார்க்ஷீட்டு இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கான ஃபீஸ் 100 ரூபா ஓசி ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கெலாம் உங்களுக்கு 100 ரூபா பே பண்ணி ஃபார் எச் செட் ஆஃப் 5 ஆப்ஷன்ஸ் நீங்கள் 5 ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் 5 இடங்களுக்கு அதற்கான டீட்டெயில் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து உமன்ஸ் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை மற்றபடி ஆண்கள் ஓபிசி ஓசி இடபிள்யூஎஸ்லாம் நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு அடுத்த வீடியோ கிளியராக போடுறேன் அப்ளை பண்ணுற வீடியோ இப்போதைக்கு நீங்கள் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா இந்தியா போஸ்ட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் இல்லைன்னா
abbpostin.in/gds-online அப்படிங்கிற வெப்சைட்லையும் பார்க்கலாம். 1/9/2020 30/9/2020 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன நீங்கள் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி இன்சியலோட நேம் இருக்கும் அப்படியே நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இன்சியலை முன்னாடி பின்னாடி போடக்கூடாது. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அந்த நேம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு போக உங்கள் ஃபாதர் நேம்ஸை கரெக்டாக பார்த்து போடுங்க. உங்கள் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில், அதில் உள்ள நம்பர், 10th மார்க் ஷீட்டோட லோர் நம்பர், இது எல்லாமே கிளியராக நீங்கள் போடணும். டேட் ஆஃப் பர்த்லாம் கவனமாக போடுங்க. ஏன்னா ஏஜை வச்சுலாம் கேல்குலேஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஒரு ஃபுல் வீடியோ A to Z உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு பிரான்ச் ஆஃபீஸ், SO ஹெட் ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸஸ் என்னென்ன இடத்துல எவ்வளோ வேகண்ட் இருக்குது, எந்த கம்யூனிட்டி இருக்குது, எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கிட்டத்தட்ட 205 பேஜ் இந்த இதிலே இருக்குது. இதில் உங்கள் பிரான்ச் ஆஃபீஸை எப்படி செலக்ட் பண்ணணும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். UR-னா என்ன, SC-னா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த கிளியராக சொல்கிறேன் இந்த மேட்டரை. இப்போ பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தை பார்ப்போம். திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டை ஹெட் ஆஃபீஸு, பரப்பாடி SO. இந்த பரப்பாடிங்கிற இதில் நீங்கள் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கும். இந்த பரப்பாடி போஸ்ட்டுக்கு BO பாப்பன்குளம், அந்த பாப்பன்குளத்தில் UR-க்கு ஒரு, GDS APPM அதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட்டு UR. நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பரப்பாடி போஸ்ட்டில் பக்கத்தில் பாப்பன்குளத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த இது பாருங்கள், 2053 பாருங்கள், பாளையங்கோட்டை ஹெட் ஆஃபீஸ் தான் பரப்பாடி. அதிலேயே ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று UR-க்கு கொடுத்துருக்காங்க, ஒன்று SC கொடுத்துருக்காங்க, இதில் பண்ணிக்கலாம். அதே திருநெல்வேலி மாவட்டம் தான் பாளையங்கோட்டை ஹெட் ஆஃபீஸு, பெட்டைக்குளத்தில் கொடுத்துருக்காங்க. பெட்டைக்குளத்தை பொறுத்த வரைக்கும் UR-க்கு கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட், இந்த UR-ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி 5 இடத்துக்கு உங்கள் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே 3 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்துச்சுது அப்படின்னா, இல்லை வேக்கண்ட் இருக்குது அந்த ஊர் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் 2 இடம் தான் இருக்குது, இப்போ பரப்பாடியில் 2 இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக பெட்டைக்குளம் போயிடுச்சு அப்படின்னா, அந்த உங்களுக்கு அந்த பெட்டைக்குளம் அப்படிங்கிற ஊர் பக்கம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் 5 அப்ளை பண்ணலாம். 500 ரூபா ஆகும் ஒரு நேரம் அப்ளை பண்ணுறதுக்கு, 100 ரூபீஸ் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு. நீங்கள் 5 அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போவுமே நீங்கள் பண்ணினீங்கன்னா சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். போன ட்ரிப் அப்ளை பண்ணும்போது இதே பிரச்சனை வந்துச்சு, சர்வர் ரொம்ப பிஸியாகிச்சு, மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணாங்க. உங்கள் வீட்டில் டெஸ்க்டாப் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக லோட் ஆகும், ரொம்ப டைம் பிந்தி போகாமல் நீங்கள் சீக்கிரமே அப்ளை பண்ணணும். அது போக, எனக்கு OPC சர்டிஃபிகேட் நான் எடுக்கலை அப்படின்னாக்கி நீங்கள் உடனே நீங்கள் நாளைக்கே அப்ளை பண்ணி ஒரு 2-3 நாளில் உங்கள், ஏன்னா உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் OPC சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கே அப்ளை பண்ணி கூட நீங்கள் OPC எடுத்துக்கலாம். காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் EWS-க்கு 311 இருக்குது, OPC-க்கு 743 இருக்குது, PWA ABC அப்படிங்கிட்டு பிரிச்சுருக்குறாங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. SC-க்கு 502, ST-க்கு 25, UR-க்கு 1487, மொத்தம் 3262 இடம் கொடுத்துருக்காங்க. அதில் UR-ங்கிறத யாராலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் OPC கொடுக்கல, UR-க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக UR-ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலேயே உங்கள் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ கேஜில் ஃபோட்டோஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இவங்களே கொடுத்துருக்குறாங்க அந்த PDF-லேயே. இந்த PDF நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ அடுத்தால போடுறேன், எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும், எப்படி மார்க்கின் அடிப்படையில் எடுப்பாங்க அப்படிங்கிற வீடியோ தொடர்ந்து வெளியிடப்படும். நம்ம சேனல் இணைந்திருங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.